ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம வ்ளாக்ஸ் ஆஃப் யாஸ்மினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசமும் வாழைக்காவர்களும், ஆனால் இது யூஷுவலாக இருக்கிற ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். அந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பெப்பர் நல்லா வெடிச்சு வர வரையும் அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து அந்த பெப்பர் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு தெரியறது வந்து அந்த பெப்பர் வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம். அதே ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிறேன். ஜீரகம் வந்து 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஜீரகம் போட்டு நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் உடனே கரிஞ்சிடும், நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஜீரகம் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட் கிடைக்கும், வறுத்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த ரசத்தில் வந்து நம்ம வறுத்து போட போகிறோம். இதை அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எப்படி ரசம் செஞ்சிடலான்னு பார்த்தலாம். இங்கே வந்து நான் 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோன்னு கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி நான் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், மசிகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரசத்துக்கு நான் வந்து ஒரு 2-3 கைப்புடி துவரம்பருப்பை வந்து நான் எடுத்து நல்லா வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதி விட்டுக்கோங்க. ரசத்தை வந்து கொதி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ரசத்தை வந்து கொதி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பருப்பும் வந்து புளியும் வந்து ஒன்றாகும். ஒரு கைப்பொடி நல்லா கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகு ஜீரக பொடியை வந்து நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. வாயில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து புளிப்பு நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு புளிப்பு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். பருப்பு இருக்கிறதுனால அது வந்து திக்காக தான் இருக்கும். நம்ம எப்போவும் வைக்கிற ரசம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் லைட்டாக கொதி வந்தோடனே இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா போட்டு விட்டுக்கோங்க. ரசம் நல்லா லைட்டாக கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு காம்போவாக வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து வாழைக்காய் வறுவல் செஞ்சு காமிக்கிறேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு, கடலை மாவு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம வாழைக்காய் வந்து ரொம்ப மீடியமாக வெட்டி வச்சுருக்கேன், ரொம்ப மெலிசாக வெட்டலை. அந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அப்படி தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு தெளித்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கலந்து இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. மசாலாலாம் எல்லா வாழைக்காலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று போட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழைக்காய் வந்து வறுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நீங்கள் வாழைக்காய் 2 வறுத்தாலும் சரி, இல்லை எல்லா வாழைக்காவையும் போட்டு வறுத்தாலும் சரி, நல்லா 2 மொறு மொறுன்னு வர வரையும் வறுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச வாழைக்காய் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் போட்டு வறுத்தேன். ரொம்ப ஈஸியாக வறுத்துருச்சு. தண்ணியெலாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். எண்ணெயில் போட்டு பெரட்டி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அது வந்து மொறு மொறுன்னு நல்லா வந்துடும். ரசத்துக்கு ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.